டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில், எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இதில் வந்து உங்களால் பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த லோனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு இதில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரீயான ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான். ஸோ இது மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபியூச்சருமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து கிடைக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லோன் அப்படிங்கிற இந்த ஒரு நியூ ஃபியூச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ராசஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே வந்து லோன் வந்து கிடச்சிடாது. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இந்த லோன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நமக்கு வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க செக் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு மேக்ஸிமம் அப்ரூவல் ஆன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் லோன் வந்து நமக்கு அப்ரூவ் ஆயிருந்தது. அதில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு 1,40,000 ரூபாய் வரைக்கும் தான் எடுக்க முடியும். மீதி அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி இந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து போயிடும். ஸோ இதை வந்து வேரி பண்ணி இதில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் லோன் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கான லோன் அமௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 24 மாதம் வரைக்கும், அதாவது 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை மாதம் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 12 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 1,896 ரூபாய் வந்து வருது. இதில் வியூ டீட்டெயில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறீங்க, எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து நான் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நமக்கு வந்து வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து அக்டோபர் 3, 2024 வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,896 ரூபாய், அதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,488 ரூபாய் போகுது. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 408 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுறோம். ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டில் கழியுது, எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கழியுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 12 மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ இன்கம் வந்து வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கான செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெச் யுவர் லோன் ஆஃபர் டீட்டெயில் அப்படின்னு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து போகும். உங்களுக்கு ஒருவேளை லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட ரிஜெக்டட் ஆகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒசி டீட்டெயில் எல்லாமே காட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கான ஃபுல் கேஒசி எல்லாமே நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு கேஒசியும் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஒசி டீட்டெயில் வந்து காட்டுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான அந்த கேஒசி டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்குது. உங்களுக்கு ஒருவேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து ரிஜெக்டட் ஆகலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண லோன் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காமிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அந்த லோனில் என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரீஃபாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட், நம்ம வந்து 20,000 ரூபாய் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அப்படியே கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.49% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. நம்ம 20,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம், அந்த 20,000 ரூபாய் லோனில் நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது நம்மளோட லோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த லோனை எடுத்துகிட்டு இன்கேஸ் டெத் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இதில் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 236 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்ஸிபல் லோன் அமௌண்ட்டோட ஆட் பண்ணி நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிடையாது 20,836 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அப்படியே கிரெடிட்டட் ஆயிரும். அடுத்தது ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1975 ரூபாய் வந்து வருது. ஃபஸ்ட்டு இஎம்ஐ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர் 2024 வருது. நம்மளோட இஎம்ஐ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் நம்ம வந்து இஎம்ஐ எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து லோன் எடுக்காதீங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து என்ன ரீசனுக்காக நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய லோனுக்கான இஎம்ஐ, மந்த்லி நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐயை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருந்தது அப்படின்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆதார் ஓடிபியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோபே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ டெபிட் வந்து எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் வந்து எனக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஆட்டோ டெபிட் செட்டப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஓவராலாக இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் டீட்டெயில் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4-8 hours வரைக்கும் டைம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4-8 அதிகபட்சம் 8 hours டைம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.